மோடின்னு பேர் இருந்தாலும் பேசக்கூடாதா? இவர் பேர் மோடியா இருக்கிறதுனால திருடன் எவன் இருந்தாலும் அதை பேசக்கூடாதா? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குழந்தைன்னு ராகுல் காந்தியை பேசினவரை என்ன பண்றது? 2024 மீண்டும் பாஜக வரவில்லை என்றால் நரேந்திர மோடி கூண்டில் ஏற்றப்படுவார். சதாசிவம் தீர்ப்பளிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அமித்ஷா சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருப்பார். என்ன தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு யாருக்கு அந்த வழக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ராகுல் காந்தி பவர்ஃபுல்லா அதானிக்கும் மோடிக்கும் இருந்த உறவை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்னால பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். அதானியும் மோடியும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக அதை எதிர்த்து கேட்டால் இப்படித்தான் நடக்கும் என்கிற எச்சரிக்கையை அவர் விடுவது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர் செய்ததாக சொல்லப்படும் ஒரு குற்றத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் 2 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளிலிருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்பது சட்டம். அந்த 2 ஆண்டுகள் கணிந்த பிறகு அடுத்து 6 ஆண்டுகள் அவர் வந்து தேர்தலில் இருக்க முடியாது. இது வந்து இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவரை தேர்தலில் போட்டியிடாமல் செய்வதன் மூலம் தங்களுக்கு எதிரியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது வந்து ஒரு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சு, சட்டத்தில் அப்படி தான் ப்ரொவிஷன் இருக்குது என்று பேசுகிறாங்க. நீதிமன்றம் முதல்ல நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு சரியா என்கிற கேள்வி இருக்குது. அப்படி சொன்னோடனே சில பேருக்கு வந்து நீதிமன்றத்தையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் அது வந்து பெரிய என்னது நீதிமன்ற அவமதிப்பு என்றெல்லாம் பேசுகிறாங்க. என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீதிமன்றத்தில் குறைபாடு இருந்தால் குறைபாடு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏதோ நாங்கள் சொல்கிறோம், ஒரு சாதாரண ஆள் சொல்கிறாருங்கிறது இல்லை. மோடி இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், பின்னர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் உட்பட நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டரில் பிரச்சனை இருக்குது, என்ன தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு யாருக்கு அந்த வழக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? எனவே நீதிமன்றங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதும் அல்ல, நீதிமன்றங்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டதும் அல்ல. பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீதிமன்றங்களின் மீது ஒரு கடுமையான தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக சங்பரிவாருக்கு அடியாட்களாக இருக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதில் சில பேர் நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து உச்சநீதிமன்ற இதில் 3 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர்களில் தலைமை நீதிபதியாக இருந்த 2 பேரும் இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் தாங்கள் வழங்கிய தீர்ப்புக்காக, நீதிக்காக அல்ல தீர்ப்புக்காக, அவர்களுக்கு கைமாறு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதானே? உண்மையிலேயே அமித்ஷா மீதான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்தது சரிதான் என்று சதாசிவம் தீர்ப்பளிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அமித்ஷா சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருப்பார். அதான நிலைமை. அதுக்கு கைமாற அவருக்கு என்ன கிடைச்சது? ஒரு கவர்னர் போஸ்ட் கிடைச்சது. பாஜக அவங்க கட்சியை தவிர வேற யாருக்காவது கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஆனால் அதிமுகவை சார்ந்த சதாசிவம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவருக்கு கேரள கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டது. அதே போல மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யாருங்கிறதுல பிரச்சனை இருக்கு. தீர்ப்புக்கு தகுந்த மாதிரி வெளியே இருந்து நிர்பந்திக்கப்படுகிறோம், தீர்ப்புக்கு தகுந்த மாதிரி யார் விசாரிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறோம் என்று குற்றம் சாட்டியவர்களில் ஒருவராக இருந்த ரஞ்சன் கோகோய் பின்னர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறார். பாபர் மசூதி வழக்கில் அயோத்தியில் இருக்க அந்த இடம், அது வந்து ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார். அதுவும் ஒரு ட்ரஸ்ட் அமைக்கணும் என்று சொல்கிறார். அதுக்கு பின்னால் அவர் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறார். என்ன அவர் இதுவரை போய் அங்கே என்ன செஞ்சிட்டாரு? நாடாளுமன்றத்துக்கும் போகிறதில்ல, ஒரு முறை கூட பேசினதும் இல்லை. வேற எதுக்கு ஒரு ஒரு பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு,
நாடாளுமன்ற விவாதங்களில் எனவே அவரை வச்சோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எதுவுமே செய்யாம பாதுகாப்பையும் சம்பளத்தையும் வாங்குவதற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு கைமாறு தானே. அப்துல் நசீர் பல வழக்குகளில் இப்படி நடந்து கொண்டவர் என்கிற காரணத்துக்காக அவர் கவர்னர் ஆயிருக்காரு. அது உண்மைதானே. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். நான் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் போகல. இப்போ பிரக்யா சிங் தாகூர் இன்னைக்கு அவர் வந்து எம்பியா இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் ரவீந்திர ரெட்டி என்கிற மேஜிஸ்ட்ரேட். 2018 இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து மக்கா மஜித் இடிப்பு குண்டுவெடிப்பு வழக்குகளில் இருந்து பிரயாக் சிங் தாக்கூர், அசிமா சுவாமி, அசிமானந்தா, கர்னல் புரோஹித் மூணு பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். எனவே நீதிமன்றம் யோக்கியமா இருக்கு, நீதிபதிகள்லாம் யோக்கியமா இருக்குங்கிற அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். இங்கே நமக்கு இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் தெரியும்ல, விக்டோரியா கௌரி ஒரு கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். அதை எடுத்து வழக்கு நடக்குது. சாதாரண விஷயங்களில் கூட வழக்கு நடந்தால் அதை பொறுத்து பார்ப்போம் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக 10:35 தீர்ப்பு வந்ததுன்னா 10:30 இவங்க பதவியேற்று முடிச்சிடறாங்களே. ஸோ விழுமியங்கள், சட்டம், அரசமைப்பு இது எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே நீதிமன்றம் அதற்கு தகுந்த மாதிரி வளைக்கப்பட்டிருக்கு. இப்படி சும்மா சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்கலாம். வழக்கு தொடுக்கப்படுது. ஆனால் 2021 இந்த வழக்கை தொடுத்தவர் இதுக்கு ஸ்டே வேணும், இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். உயர்நீதிமன்றம் நிறுத்தி வச்சது. திடீர்னு இந்த வருஷம் பிப்ரவரி, இது நடந்தது போன வருஷம் மார்ச் மாதம். இப்போ திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் திரும்பவும் வழக்கை நடத்தணும்னு சொல்கிறார். சொன்னோன்னு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிறது. ஒரு வாரத்தில் விசாரணை தொடங்குது, முடிஞ்சிருது. ஒரு வாரத்தில் தொடங்கி ஒரு வாரத்தில் முடிஞ்சிருது. முடிஞ்சது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வாரத்தில் தீர்ப்பு சொல்லப்படுது. இதில் என்ன பிரச்சனைனா, எப்போது இந்த வழக்கு அந்த தடையை நீக்க வேண்டும் என்று கோருகிறார்கள், ராகுல் காந்தி பவர்ஃபுல்லாக அதானிக்கும் மோடிக்கும் இருந்த உறவை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்னால் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார், நாடாளுமன்றத்தில் பேசினார். இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே என்டாஸ் பண்ணுறேன், அதை அங்கீகரிக்கிறேன். நான் பேசுகிற போது மோடியின் கண்ணில் பயத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அந்த பயத்தின் காரணமாகத்தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் சில பேர் பரப்பி விட்டுருக்காங்க மோடிங்கிறது ஒரு ஜாதி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம போய் தேட போகிறது இல்லையில, அதனால் எதை வேணாலும் போய் சொல்லலாம்ல. இது அவங்களுடைய சங் பரிவாரனுடைய மூளையே இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் பாருங்கள், இப்படி சொன்னால் சங் பரிவார் மேலே உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, அதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஜாதி பிரச்சனைக்கு அடுத்து வரேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாள் மார்ச் 1 நடக்குது. தேஜஸ்வி வராரு, அகிலேஷ் யாதவ் வர்றார், ஃபருக் அப்துல்லா வாரார். உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, நார்த்தில் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்கக்கூடாது, அதை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இந்தி பேசியதற்காக 12 பிகாரிகள் கழுத்தறுத்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியையும், தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசியதற்காக 15 பிகாரிகள் தூக்கிலிடப்பட்டு அதில் 12 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தியையும் பரப்புறாங்க. நான் என்ன கேட்குறேன், இது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னதில்லை, பாஜகவினுடைய பீகார் ட்விட்டர் ஹேண்டில், யூபியினுடைய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், 3 பாஜக எம்எல்சி, 2 பாஜக எம்எல்ஏக்கள், இதை வச்சுக்கிட்டா இங்கே பெரிய பதட்டத்தையே உருவாக்கிட்டாங்களா தமிழ்நாட்டிலையும் நார்த்லையும். இது எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் விரோத போக்கு. அதை செஞ்ச ஆட்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாதியை சொல்லி திட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மோடி மோடின்னு வந்தால் இப்போ நீங்கள் சிங்குன்னு சொன்னால், ஒருத்தர் கூட எங்கிட்ட கேட்டார் சிங்குன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் மாநில செயற்குழுவில் செல்வசிங்னு ஒருத்தர் இருக்கார், சிங்குனா அவரும் வந்து சீக்கியர் ஆயிடுவாரா, பேர் தானே. நரேந்திர மோடி ஏன் மற்ற 2 பேரோடவும் சேர்க்குறார், நிரவ் மோடி லலித் மோடியோட சேர்க்குறார், 2 பேரும் திருடினாங்க, திருடிட்டு ஓடி போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. திருடினது உண்மைதானே, ஏமாத்தினது உண்மைதானே, 2 பேர் பேர்லையும் மோடிங்கிறது இருக்கு தானே, மோடின்னு பேர் இருந்தாலும் பேசக்கூடாதா, இவர் பேர் மோடியா இருக்கிறதுனால திருட எவன் இருந்தாலும் அதை பேசக்கூடாதா,
இவர் மோடின்னு பேர் வச்சுட்டா மோடியா இருக்கிறவங்களாம் சுத்தமா இருக்காருன்னு பேசணுமா? ஏன் அதானப்பா உங்க வழக்கம். நீங்க அந்த கட்சி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்ல, விஜய் மல்லையானு ஒருத்தர் 5000 கோடி ரூபா கடனை வச்சுட்டு இந்தியாவை விட்டு ஓடி போயிட்டார், சொகுசு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். இப்போ நீரவ் மோடி கொடுத்த ரெட் நோட்டீஸையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இது ரொம்ப யோக்கியமான ஆட்சி கொண்டு வர போறேன், நான் வந்தா முதல் கையெழுத்து ரெண்டாவது கையெழுத்து. ஆனால் அதுக்கு முன்னால் அது கட்சியில் சேர்த்துருக்க ஆட்களை பாருங்க. இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, ஆருத்ரா ஃபைனான்ஸ், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பேங்க்ல இருக்கிறவங்க, இந்த ஆருத்ரா ஃபினான்ஸ், மூணு பேரும் சேர்ந்து, இதே போல ஐஎஃப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி, இந்த ஆருத்ராவில் மட்டும் 2400 கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட போய் நான் வந்து உனக்கு 1,00,000 ரூபா போட்டால் மாதம் 25,000 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி, கையில் இன்வெஸ்ட் பண்ணுறது காசு இல்லைன்னா சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம், அப்போ அதுக்கு லோன் வந்து பேங்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி பேங்க்கு அந்த மேனேஜ்மெண்ட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து 2400 கோடியை திருடிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டாங்க. அந்த 2400 கோடியை திருடினவன் உடனே வந்து என்ன பண்ணுறான், பாஜகவில் சேர்றான். சேர்ந்து அவன் விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர். ஒரு கட்சியில் சேரவனுக்கு உடனே அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பீங்களா? பெரிய யோக்கியர் மாதிரி பேசுகிறார் அண்ணாமலை, இப்போ கேட்டால் நாங்கள் அப்போவே நீக்கிட்டோம் இடையில அப்படின்னு. ஆனால் இப்போ செய்திகள் என்ன சொல்லுது, ஏராளமான பணம் கொடுத்தார்கள். சரி, ஏதோ ஒரு ஆள் இப்படி சேர்ந்துட்டார்னா நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சமீப 2 வருட காலத்தில் நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 கொலை வழக்கு, 11 கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்டு 48 வழக்குகள் வைத்திருக்கக்கூடிய படப்பை குணா, அவர் பாஜகவில் சேர்ந்து தேசிய சேவை செய்ய போகிறாராக்கோ, அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து வந்து 6 கொலைகள், 6 முறை குண்டர் சட்டம், இதில் கைது செய்யப்பட்ட வடசென்னை கல்வெட்டு ரவி, அவர் உங்கள் கட்சிக்காரர் தானே மிஸ்டர் அண்ணாமலை, அவருக்கு என்ன சட்டம் ஒழுங்கு டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 முறை கைது, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க சேலம் ரவுடி முரளி, கொலை குற்றச்சாட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய கஞ்சா வியாபாரி அஞ்சலை, பாஜகவில் நல்ல பெண்களே கிடையாதா? கஞ்சா வியாபாரி அஞ்சலை தான் உங்கள் கட்சிக்கு மகளிர் அணி செயலாளரா? இது அவங்களுடைய இயல்பான குணம். அடுத்து பார்த்து இப்படி இப்படி சீர்காழி ஆனந்து இப்படி பல பேரை சொல்ல முடியும். கஞ்சா விற்கிறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், சமூக விரோத செயலில் ஈடுபடுறவன், நீங்கள் வங்கி பன்னாட்டு நிறுவனங்கள் இவற்றோட கூட்டோட சேர்ந்து 100,000 பேரை 2400 கோடி ரூபா கொள்ளையடிச்சு போயிட்டுருக்கவன், இவனையெல்லாம் அவசர அவசரமாக கட்சியில் சேர்க்குறீங்க, அவனை போலீஸ் அண்டக்கூடாதுன்னு பார்த்துப்பீங்க, அந்த கைதாக இருக்க ஆருத்ரா கேஸில் கைதாக இருக்கக்கூடிய ஹரிஸ் என்ன சொல்கிறான், அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதே குற்றச்சாட்டுகளில் கைதான சில பேரை வெளிநாட்டுக்கு தப்பி போகிறதுக்கு பாஜக நிர்வாகி என்கிற பொறுப்பை இப்படி பண்ணான்னு. எனவே யோக்கியமெல்லாம் பிஜேபி இல்லை. எனவே நீரவ் மோடியும் லலித் மோடியவும் பாஜக தான் ஆதரித்தது, அவங்கள வெளிநாடு தப்ப விட்டதுங்கிறதான உண்மை. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், எங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அப்படித்தானே பேச முடியும். எனவே தான் அதானி சம்மந்தமாக பேசும்போது நீங்கள் ராகுல் காந்தி அந்த கண்ணில் தெரியுது பயம் தெரிஞ்சுதுன்னு நீங்கள் சொன்னார் பார்த்தீங்களா, உண்மையிலே என்னன்னா அதானியை பற்றி நாடாளுமன்றம் அவ்வளவு அலறுது, ஆனால் பதில் சொல்ல எந்திரிச்ச மோடிக்கு அதானின்னு பேரை சொல்ல பயம், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவர் வந்து ஏன் நீங்கள் உங்களுக்கு காந்தின்னு சர்நேம் போடுறீங்க, எங்க ஒரு சர்னே ஒரு 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 நாட்டினுடைய பிரதமர் பேசுகிற பேச்சா இருக்கு இது? விலைவாசி உயருது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பேசலை. இவங்க ஏன் ராகுல் காந்தி அவங்கெல்லாம் வந்து காந்தின்னு போட்டுக்கிறாங்க,
உலகத்துல யாராவது தாய் வழி பாட்டன் பெயரை சர்நேரமாக பிச்சேர்க்கையாக வச்சிருப்பாங்களா? ஆனா அப்படி பேசினாங்க. இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ற சில பேருக்காக நான் சொல்ல விரும்புறேன். பேசுனது தப்புன்னு நினைச்சீங்கன்னா, சோனியாவை ஜெர்சி பசுன்னு பேசணும் ஒரு யோக்கியர் இருக்கார், அவரை என்ன பண்றது? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குழந்தைன்னு ராகுல் காந்தியை பேசினவரை என்ன பண்றது? நாம் ஐவர், நமக்கு 15. மோடி பேசினாரா இல்லையா? அது யாரை குறித்து பேசினார்? இஸ்லாமியர்களை குறித்து தானே. இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் 5 மனைவி கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு? ஒரு 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 சமூகத்தை குறிவைத்து பேசப்பட்ட பேச்சு இல்லையா அது? இப்ப சமீபத்தில் ரேணுகா சௌத்ரி சொல்லியிருக்காங்களே, என்னை சூர்பனகைன்னு இவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்றது இப்படி பேசினவரை? நீதிமன்றங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தது. எனவேதான் சொல்கிறோம், சில நீதிபதிகள் நீதிமன்றங்கள் பாஜகவுக்கு அடியால் வேலை செய்வர்களாக மாற்றியிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே தீர்ப்பு கொடுத்துட்டா கூட நீங்க அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும், பிரசிடென்ட்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்கணும். இப்ப சமீபத்தில் முகமது ஃபைசல்னு நம்ம லட்சத்தை எம்பி 10 சிறை கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட நோட்டீஸே இஷ்யூ பண்ணிடுச்சு. ஆனா அதுக்கு பின்னால ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு? அதை நிறுத்தி வச்சிருச்சு. இப்போவும் அவர் எம்பியா இருக்கார். என்ன பண்ண போறீங்க இப்படி? அதே போல நீங்க வந்து குஜராத்தில் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அப்ப ராகுல் காந்தி என்கிற மனிதனை நீங்கள் குறிவைப்பது வெறும் ராகுல் காந்தியை அல்ல. என்னை விமர்சித்தால் இவங்க சொன்னாங்க வெளிநாட்டில் எங்க பேரெல்லாம் கெட்டு போச்சு அப்படி பேசி விட்டீங்க அப்படின்னு. ஒரு ஆளு நீங்க வந்து எவ்வளவு பெரிய கொலை செஞ்சவனுக்கு கூட கோர்ட்ல வாதாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. இங்க ஜனநாயகத்தின் பெரிய உச்சம் மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு பேசிக்கிட்டு நாடாளுமன்றத்துல பதில் சொல்றதுக்கே அனுமதிக்கலையே அவரை. பதில் சொல்லிவிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்ல விட்டே ஆக வேண்டும் என்பதற்காக, அதை தடுப்பதற்காகத்தான் ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த செய்தியை 2 காதுகளிலும் ஒவ்வொரு மனிதனிடமும் கொண்டு போய் சொல்ல வேண்டும். இந்த உண்மைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கண்ணும் பார்க்கறது மாதிரி சொல்லணும். இந்த உண்மையை ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலும் ஏற்ற வேண்டும். அதானியும் மோடியும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக அதை எதிர்த்து கேட்டால் இப்படித்தான் நடக்கும் என்கிற எச்சரிக்கையை அவர் விடுவது வெறும் ராகுல் காந்திக்கு அல்ல, அது இந்திய ஜனநாயகத்துக்கு. ஆனா இப்படி செஞ்சவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருந்திருக்கணும்னா, இந்த மாதிரி சர்வாதிகாரிகள் மட்டும்தான் உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஆட்சியில இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாரையும் மக்கள் சக்தி தூக்கி எரிஞ்சிருக்கு. நீங்க இன்றைக்கு ஜனநாயகத்தை, நான் அதான் சொல்றேன், இவருக்கு பயம். 2024 மீண்டும் பாஜக வரவில்லை என்றால் நரேந்திர மோடி கூன்றில் ஏற்றப்படுவார். இந்தியாவின் பொது சொத்துக்களை கொள்ளையடித்து அதானி குடும்பத்திற்கு யார் கொடுத்தது என்று வந்தால் அவர் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியிருக்கும். குஜராத் படுகொலைக்கு காரணமானவர்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று எடுத்தால் இன்னொரு குற்றவாளி கூண்டில் அவர் நிற்பார். அவரே ஒத்துக்கொண்டதானே. நான் வந்து ஒரு கார்ல போறேன், நான் டிரைவிங் சீட்ல இருந்தான்னா பின்னால இருந்தான்னா, நாய் குட்டி ஒன்று அடிபட்டு செத்து போச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேனான்னு கேட்ட ஆள் தானே. நெஞ்சில் கொஞ்சமும் ஈரமின்றி சொன்னவர் அவர். எனவே இந்த நடவடிக்கை ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை, அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், நாடாளுமன்ற செயலகத்தினுடைய பதவி பெறுப்பு விஷயமாக இருக்கட்டும், இது அத்தனையும் மோடியின் பயத்தால் விளைந்தது. இந்த காரியம் மோடியின் பயத்தால் வந்தது. மோடிக்கு பயம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக எதிராளி யாரை வேண்டுமானாலும் அடிப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். இப்படி அடித்தவர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற்றதில்லை. ஒரு சிறிது காலத்துக்கு வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திரும்பவும் வரலாறு அவர்களை தண்டித்திருக்கிறது. இந்தியா, இந்திய ஜனநாயகம், இந்திய மக்கள் மோடியை தண்டிப்பார்கள். ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலுக்காக மோடி இந்திய மக்களால் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்.